கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்காவின் புத்தகம் 15:11-32 இன்றைய தினத்துல வாசிப்போம். தகப்பனிடத்திலிருந்தும் மூத்த குமாரன் இடத்திலிருந்தும் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்வோம். இளையவன் மற்றவர்கள் சொல்லுகிறது போல துரோகம் செய்திருந்தாலும் தகப்பன் இரண்டு பிள்ளைகளையும் ஒரே மாதிரியாக நேசித்தார். அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. மூத்த குமாரனோ கோபித்துக் கொண்டான். காரணம் தனக்கு கிடைக்கவில்லை என்பதல்ல, இளைய குமாரனை அவர் நேசிக்கிறார் என்பதே. அநேக நேரத்தில் இந்த கோபம் தான் யார் என்பதையும் தன்னுடைய தகுதி என்ன என்பதையும் மறக்க செய்துவிடும். அவருடையதெல்லாம் நம்முடையதா இருக்கிறது. எனவே எல்லாரையும் நேசிப்போம். தகப்பனை போன்ற ஒரு இதயத்தை வாஞ்சிப்போம். ஆமென்.